ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/2 கிலோ சுண்டலை வந்து கழுவிட்டு நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்ச தண்ணியிலே வேக வச்சுருக்கேன், அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாதீங்க, அதிலே நம்ம சமைக்கிச்சிடலாம். ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிடலாம். குழம்புத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மசாலா அரைப்பதற்கு சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பட்டை, கல்பாசி, அந்த பிரிஞ்சி இலை எல்லாமே எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 2 கை அளவு எடுத்துக்கலாம். இங்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். சோம்பு, சீரகம், பட்டை, கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தான் இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கோம். உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டோம். அடுத்து வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச 2 தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதோட 1 கையளவு மல்லி இலை சேர்த்துக்கலாம். தேங்காய் 1 கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தூள் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக அந்த சுண்டல் ஊற வச்சு வேக வச்சுருந்தோம்ல அதே தண்ணி விட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். அந்த தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க, அதில் நிறைய சத்துக்கள் எல்லாம் இருக்கும், கீழே விட்டுறாதீங்க. இங்கிட்டு ஒரு கடாயில் சோம்பு, கருவேப்பிலை தாளித்தோம். நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம மசாலாவில் சேர்த்துருக்கோம். பெரிய வெங்காயத்தை கிரேவிக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்து மசாலா அரைங்க, அதோடைய வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ சுண்டல் வேக வச்ச அதே தண்ணியை தான் நான் இதுக்கும் சேர்க்குறேன். மிக்சி ஜாரு லைட்டாக கழுவி அதோடு சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்கும், அதனால தான் அதை கீழே விட்டுறாதீங்க. நம்ம நல்ல தண்ணியிலே ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச தண்ணியிலே வேக வச்சுருக்கோம். அதே தண்ணியிலே நம்ம சமைச்சிருக்கோம், இந்த கிரேவி வந்து செஞ்சுருக்கோம். இப்போ இந்த சுண்டலையும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச தண்ணி எல்லாமே நான் கிரேவியில் விட்டுட்டேன். இப்போ சுண்டலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம். உப்பு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் 1-5 நிமிஷம் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா சிம்மிலே 1 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு இன்னும் அழகாக வரும் பார்க்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கலந்து விட்டுட்டு சிம்மிலே இருக்கட்டும், 1-2 நிமிஷம் இருக்கட்டும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை, உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சிம்மிலே 1-2 நிமிஷம் வச்சுருந்தோம், அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்ல கமகமன் வாசனையோட மட்டன் ஸ்மெல்லு இருக்கும், டேஸ்ட்டு செம்மதியாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம எல்லாமே மட்டனுக்கு சேர்க்குற மசாலா எல்லாமே சேர்த்துருக்கோம், அதனால் நல்ல ஒரு வாசனையோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.